வணக்கம். பதினெண் சித்தர்கள் வரலாறு இன்று நாம் பார்க்க போகிறது இடைக்காட்டு சித்தர். அவரோட ஒரு பாடல், எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் என்னறிய வல்லாளன் ஆதி பரமசிவனது சொல்லால் ஆகுமே கோனாரே. இடைக்காடர் கோனார் வகுப்பை சேர்ந்தவர் என்றும், நவகிரகங்களையே ஆட்டி வைக்கப் போகும் இந்த கோனார் தேவதா சாபத்தால் இடையர் குலத்தில் பிறந்து எழுத்தறிவில்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார் போகசித்தர். இடைக்காடர் திருமாலோட அவதாரம் என்பது சிலரது கொள்கை. இவர் தொண்ட மண்டலத்தில் இடையன்திட்டு என்னும் ஊரில் இடையர் குலத்தில் தோன்றினார். இவர் மதுரைக்கு கிழக்கே உள்ள இடைக்காடு என்னும் ஊரில் பிறந்தவர் அப்படின்னும் வேறு சில பேர் சொல்கிறாங்க. இவர் பல இடங்களிலும் சுற்றி திரிந்து பாண்டிய நாட்டை அடைந்து அங்கு தங்கி ஆடுகள் பலவற்றை திரட்டி ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். இடைக்காடர் தினசரி காலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு அருகில் இருந்த மலைச்சரிவை நோக்கி சென்றார். ஆடுகளை மேய விட்டு ஒரு மரத்தடியில் சிந்தை ஒடுங்கியவராய் சிவ யோக நிலையில் கொம்பை ஊன்றிக்கொண்டு நின்று விடுவார். மெய்மறந்த நிலையில் இவர் இவ்வாறு நின்று கொண்டிருக்கையில் வான் வழியாக சென்று கொண்டிருந்த நவநாத சித்தர்களில் ஒருவர் இடைக்காடரை கண்டார். எழுத்தறிவில்லாத இந்த பாமரனுக்கு சிவத்தில் ஒடுங்கி நிற்கும் அதிசய நிலை எவ்வாறு ஏற்பட்டது என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்து, மகனே, நீ எதை பற்றி சிந்தனையில் இருக்கிறாய் என்றார். இடைக்காடர் சுய நினைவுக்கு வந்தவராய் அந்த சித்தரை தம் அருகே அமரச் செய்து அவருக்கு பால் முதலியன கொடுத்து தாகம் தீர்த்தார். மனம் மகிழ்ந்த அந்த சித்தர் இடைக்காடருக்கு வைத்தியம், ஜோதிடம், ஞானம், யோகம் ஆகியவற்றை உபதேசித்து சென்றார். அது முதல் இடைக்காடர் தெய்வத்தன்மை அமைய பெற்றவர சித்தராக மாறினார். இடைக்காடர் தமது ஜோதிட திறமையால் இன்னும் சிறிது காலத்தில் 12 வருடம் பெரும் பஞ்சம் வரப்போகும் நிலையை அறிந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமது ஆடுகளுக்கு எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடிய இருக்க இலை தின்ன கொடுத்து பழக்கினார். 12 ஆண்டுகள் வரை கெடாமல் இருக்கும் குரு வரகு என்னும் தானியத்தை சேற்றோட கலக்கி சுவர் வைத்து குடிசை ஒன்றை கட்டினார். இடைக்காடரை எதிர்பார்த்தபடி பெரும் பஞ்சம் உண்டாகியது. உயிர்கள் பெரும்பான்மையும் மாண்டு ஒழிந்தன. புல் பூண்டுகளும் அற்று போயின. எருக்க இலை முதலியவை அழிந்தொழியாமல் இருந்தன. இடைக்காடருடைய ஆடுகள் எருக்க இலையை தின்று உயிர் வாழ்ந்தன. அந்த எருக்கிலையால் ஏற்படும் அந்த தினவை போக்கிக் கொள்வதற்காக ஆடுகள் சுவரில் தேய்க்கும். அப்போது உதிரும் வரக திரட்டி ஆட்டின் பாலில் காய்ச்சி உண்டு இடைக்காடர் உயிர் வாழ்ந்து வந்தார். பெரும் பஞ்சத்தால் உயிர் தொகைகள் எல்லாம் அழிந்து ஒழிய இடைக்காடரும் அவருடைய ஆடுகளும் உயிர் வாழ்ந்திருத்தலை அறிந்த நவகிரகங்களும் வியப்பு அடைந்து இவரிடம் வந்தன. இடைக்காடருக்கு மிக்க மகிழ்ச்சி. விண்ணுலக வாசிகளான நீங்கள் என் குடிசைக்கு வந்து விட்டீங்க, முதல்ல கொஞ்சம் பாலை பருகுங்கள் அப்படின்னு ஆட்டுப்பாலையும் சிறிது வரகு சாதத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். அவரோட வேண்டுகோளை மறுக்க முடியாமல் ஆட்டின் பாலில் சமைத்த வரகு சாதத்தை உண்டு அந்த மயக்கத்தில் அப்படியே உறங்கிவிட்டன. நவகிரகங்கள் மயங்கி கிடப்பதை கண்ட இடைக்காடர் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு உலகத்தை வருத்திய கோள்களை மழை பெய்வதற்கு வேண்டியபடி மாற்றி படுக்க வைத்து விட்டார். உடனே வானம் இருண்டது, நல்ல மழை பொழிந்தது, வறண்டு கிடந்த பூமி குளிர்ந்தது, ஏரிகள் நிரம்பின, ஆறுகள் புத்துயிர் பெற்றன. மழையின் குளுமையை உணர்ந்த நவகிரகங்கள் விழித்து பார்த்தாங்க.
இடைக்காடல் செய்த செயல் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. நாட்டின் பஞ்சத்தை நீக்கிய சித்தரின் அறிவுத்திறனை வியந்து அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து விடை பெற்று மீண்டனர். இவர் நெடுங்காலம் உலகில் வாழ்ந்திருந்தார். வருடாதி நூல் முதலிய கால கணித நூல்களையும் சில மருத்துவ நூல்களையும் இயற்றினார். இவரது தத்துவ பாடல்கள் இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் என்று 15 சித்தர் ஞான கோவிலில் காணப்படுகிறது. அறிவினால் செருக்கு அடைந்திருந்த சங்க புலவர்களான ஏக சந்தக்ராகி, துவி கந்தக்ராகி என்பவர்கள் புலவர் பலர் கொண்டு வந்த நூல்களையெல்லாம் பழைய கருத்து உடையன என்று புறக்கணித்து வரும்போது இவர் ஊசி முறி சங்கப்பாட்டு என்னும் நூலை இயற்றி அவர்களோட செருக்க அடக்கியதாக கூறப்படுகிறது. இடைக்காட குலசேகர பாண்டியன் காலத்தவர் என்றும் இவர் கபிலருடன் சேர்ந்து அரசனை காண வரும் அவரோட எளிய தோற்றத்தை கண்ட அந்த அரசன் மதித்து போற்றாதிருந்தலா இருந்தான். அதனால் இடைக்காடர் வருத்தமுற்று அவையை விட்டு நீங்க அவரை தொடர்ந்து மதுரை கடவுளும் கபிலர் முதலான புலவர்களும் உடன் நீங்க பாண்டியன் தன் தவற்றை உணர்ந்து இடைக்காடரிடம் மன்னிப்பு கோரி அழைத்து வர மற்ற புலவர்களும் அரசவைக்கு திரும்பி வந்தனர். இவர் வந்து விஷ்ணுவோட சித்தர் விஷ்ணுவோட தசாவதாரத்தில் வணங்கத்தக்கவை எவை என்று கேட்க இடைக்காடர் என்ன சொன்னார், ஏழை இடையன் இளைச்சவாயன்னு கூறி சொன்னாராம். சித்தர்கள்லாம் சிந்திக்கிறாங்களாம், ஏழை என்றால் சக்கரவர்த்தியின் திருமகனாக பிறந்து ஏழை போல் வாழ்ந்த ராமாவதார், இடையன் என்றால் கிருஷ்ணாவதாரம், இளிச்சவாயன் என்றால் நரசிம்ம அவதாரம் என்பதை உணர்ந்து இடைக்காடர் நுண்ணறிவு திறனை வியந்து போற்றுகிறாங்க. இவரது காலம் பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. இவர் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன பாடியிருத்தலால் திருவள்ளுவருக்கு திருக்குறளை அவர் பாடுறாரு, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சாற்றுக்கவி எழுதி கொடுத்தமையால் இவரது பாடல் வரி அகநானூறு புறநானூறு நற்றிணை குறுந்தொகை ஆகிய சங்க இலக்கியங்களும் காணப்படுவதால் இவர் சங்க காலத்தவர் என்றும் கூறுவாங்க. இடைக்காடருக்கு ஞான உபதேசித்தவர் போக முனிவர் என்றும், போகர் சமாதி கொள்ளப் போகும் முன் புலிப்பாணியை பழனியிலும் இடைக்காடரை திருவண்ணாமலையிலும் இருந்து இறை பணி செய்து வருமாறு கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்திக்கு ஆதாரமாக திருவண்ணாமலையில் உள்ள இடைக்காடர் சமாதியை நம்ம காட்டுறாங்க. ஆனால் போகர் ஜனன சாகரத்தில் இவர் சமாதியில் வீற்றிருப்பதாக தான் கூறப்படுகிறது. இடைக்காடரோட வரலாறு இனிதே நிறைவு பெறுகிறது. நாளை கல்லுளி சித்தர் வரலாறை பார்க்கலாம். வாழ்க எல்லாம் சிவமயம்.